வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் மே 9 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்திய விமானப்படையின் முதல் பாரம்பரிய மையம் எங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சண்டிகரில் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து திறந்து வச்சுருக்காரு. ஓகேங்களா? அடுத்து, தமிழகத்தில் விளையாட்டு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதனோட தூதராக வந்து பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட்டர் தோனி வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. அதே சமயம் முதலமைச்சர் கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுக்கான இலச்சனை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீலகிரி வரையாடு வீரன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நீலகிரி வரையாட்டை வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, உணவு பாதுகாப்பை மதிப்பிடும் ஆய்வகங்களை பதிவு செய்ய புதுடெல்லி அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா தவறியதை காரணம் காட்டி இந்தியாவிலிருந்து விவசாய பொருட்கள் இறக்குமதியை வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா அரசாங்கம் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தோனேஷியா அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இறக்குமதி, அதாவது இந்தியாவிலிருந்து வேளாண் இறக்குமதி, வேளாண் பொருட்கள் இறக்குமதியை வந்து தடை செஞ்சுருக்காங்க. எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உணவு பாதுகாப்பை மதிப்பிடும் ஆய்வகங்களை வந்து பதிவு செய்யாமல் டெல்லி அதிகாரிகள் தவறிய பதிவு செய்கிறதுக்கு டெல்லி அதிகாரிகள் தவறியதை காரணம் காட்டி வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, புதுடெல்லியில் உள்ள மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தால் 3 உத்கர்ஷ் மகோத்சவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா வந்து நடத்தப்படுகிறது. இந்த உத்கர்ஷ் மகோத்சவ் ஏற்பாடு செய்வதன் நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சமஸ்கிருத மொழியை நாடு முழுவதும் மற்றும் அதற்கு அப்பால் மேம்படுத்துவது தான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா? புதுடில்லியில் உள்ள மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம், புதுடில்லி ஸ்ரீ லால் பகதூர் தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் மற்றும் திருப்பதியில் உள்ள தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழகம், இந்த 3 பல்கலைக்கழகமும் இணைந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழாவை வந்து நடத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மகோத்சவின் முக்கிய கருப்பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, புதிய கல்வி யுகத்தில் சமஸ்கிருத ஆய்வுகளின் உலகளாவிய நோக்குநிலை அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா கருப்பொருளாக கொண்டு இந்த உத்கர்ஷ் மகோத்சவ் அப்படிங்கிற விழா வந்து நடத்தப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து, கேரள மாநிலத்தில் உள்ள மக்களிடையே வாழ்க்கை முறை நோய்களை கண்டறிந்து கட்டுப்படுத்தும் நோக்கில் சைலி என்ற ஆண்ட்ராய்டு செயலி வந்து பார்த்திங்கன்னா கேரள அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கேரள மாநிலத்தில் இருக்க மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறை நோய்களை வந்து கண்டறிந்து கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷைலி அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, தூய்மை பணிபுரிவோருக்கு கல்வி, சமூகம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் வந்து ரீசண்டாக வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதனோட தலைவராக வந்து பார்த்திங்கன்னா ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் துணைத்தலைவராக வந்து பார்த்திங்கன்னா கயல்விழி பத்மநாபன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து, இதில் வந்து பார்த்திங்கன்னா 14 அலுவல் சார்ந்த உறுப்பினர்களும் 12 அலுவல் சாரா உறுப்பினர்களும் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.